श्रीमत् प्रेमिकपादाब्जम् भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यम् श्रीहरिं सद्गुरुं भजे श्रीहरिं सद्गुरुं भजे। जय सद्गुरुनाथ महाराज की। जन्माद्यस्य गतोऽन्वयादितरतश्चार्थेषु विज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्ये सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकल कल्याण भाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। सर्वत्र गोविंदनाम संकीर्तनम्। भक्तियில மிகவும் பிரதானம் உருக்கம் ருருதுசுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தரிசன லாலசாஹா அப்படின்னு கோபிகைகள் கண்ணனுக்காக கதர்றார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சுகாச்சாரியால் சொல்றார் சுஸ்வரமா இருந்தது அப்படின்னு. பாக்கி எல்லா அழுகையும் அபஸ்வரம்னு சொல்லணும். ஆனால் கண்ணனுக்காக அழற அழுக சுஸ்வரமா இருக்கு அப்படின்னு சொல்றார் சுகர். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், கண்ணீர்னு விட்டாலே கண்ணனுக்காக தான் விடணும். வாழ்க்கையில் எப்போ ஏற்பட்ட கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டாலும் கல் நெஞ்சுக்காரனாக இருந்துடணும், தீரனாக இருக்கணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், தீரனாக இருக்கணும். ஆனால் கோபாலா அப்படின்னு சொல்லிவிட்டால் உள்ளம் உருகி போயிடணும். அந்த கண்ணீர் அருமையா, அந்த கண்ணீர் கண்ணனுக்கே உரியது அப்படின்லாம் சொல்லுவார். அந்த உருக்கத்தில் தான் மனசு பகவானிடத்தில் போய் லைக்கம். உபன்யாசத்தில் கூட ஹாஸ்யம் அங்கமாக இருக்கலாமே தவிர ஹாஸ்யத்துக்கே பிராதான்யம் இருக்கக்கூடாது. ஹாஸ்யத்தையே நிறையா சொல்லின்றிருக்கோம், திருப்பி 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 நிறைய ஹாஸ்யமே சொல்லின்றிருந்தோம் அப்படின்னு சொன்னால் மனசு பகவானிடத்தில் போய் லைக்காது. உருக்கத்துக்கு பிராதான்யம் இருந்தது அப்படின்னு சொன்னால் உருக்கத்தை ஒரு வியாஜமாக வச்சுண்டு மனசை பகவானிடத்தில் ஈடுபடுத்தலாம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதாதேவி கதறிண்டே இருக்கிறா அப்படின்னு பார்க்குறோம். 10 காலம் அசோகவனத்தில் சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தி அப்படின்னு, ராம தரிசனம் கிடைக்காதா, ராம தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு கதறிண்டே இருக்கிறா அப்படின்னு வருது. அதுக்கு பிறகு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய சீதாதேவியை அசோகவனத்தில் கொண்டு விட்டுட்டார். ஜென்மா பூரா கதறிண்டே இருந்தா அப்படின்னு சீதையனுடைய வாழ்க்கை அமையர். அது மாதிரி பரதன், இந்த பரதன் 12 காலம் கேகய தேசத்திலே கதறிண்டே இருக்கிறான். ராம தரிசனம் கிடைக்காதா, ராம தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு ராம தரிசனத்துக்காக ராம சேவைக்காக ஏங்கின்றே இருந்தான் அப்படின்னு அயோத்தியா காண்டம் ஆரம்பத்திலேயே சொல்கிறார். அதற்கு பிறகு ராம தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிண்டு ஆசையாக அங்கேருந்து வந்தான். வந்து பார்த்தா ஸ்ரீராமர் வனவாசம் போயிட்டார், தகப்பனார் பரலோகம் போயிட்டார். மறுபடியும் ஒரு 14 காலம் அயோத்தியிலே
அல்லது நந்தி கிராமத்தில் கதறிண்டே இருக்கிறான் அப்படின்னு இந்த பரதனுடைய சரித்திரம் அமையிறது. எந்துக்கு இப்படி கதறிண்டே இருப்பாள் அவத்தர் வாழ்க்கையில் இப்படி உருக்கமாக ஒரு சரித்திரத்தை போய் அமைக்கிறாரே, ராமர் தான் இப்படி அமைச்சுப்பானே, இல்லை வால்மீகி தான் இப்படி எழுதுவானே, ராமாயணம் கேட்டால் கல் நெஞ்சுக்காரனுக்கு கூட உள்ளம் உருகி போயிடும். ரொம்ப கருணாரச பரிதமான ஒரு சரித்திரமாக ஸ்ரீமத் ராமாயணம் அமைஞ்சிருக்கு. அந்த காருண்ய ரசத்தையே வியாஜமாக வைத்துக்கொண்டு ஸ்ரீராமர் துளசிதாஸ் சொல்கிறார், துளசி ராமாயணத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார், சீதையை கண்டையா சீதையை கண்டையா சீதையை கண்டையான்னு ராமர் அழற வியாஜத்தில் என்ன பண்ணாரா, யாரெல்லாம் ராமாயணம் சொல்கிறாளோ யாரெல்லாம் ராமாயணம் கேட்குறாளோ எல்லாருக்கும் பக்தியை கொடுத்துண்டே போயிட்டார். ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் துளசிதாஸ், பக்தி பிரதௌ தௌஹினஹா, பக்தி பிரதௌ தௌஹினஹா. அந்த கதையை கேட்டால், ராமாயணத்தை கேட்டால், ராமச்சரித்திரத்தை சொன்னால் சொல்கிறவாளுக்கெல்லாம் ராம பக்தி வந்துடுறது இல்லையா, இப்படி ஒரு உருக்கமான சரித்திரத்தை கேட்ட. அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு பக்தன், அவருக்கு அக்ரூரர் அப்படின்னு பெயர். இந்த அக்ரூரர் 10 வருஷ காலமாக கிருஷ்ண தரிசனத்துக்காக ஏங்கிறார். இவருக்கு உத்தியோகம் கம்சனிடத்தில், மனசெல்லாம் பிருந்தாவனத்தில், பிருந்தாவன யாத்திரை கிடைக்காதா, கிருஷ்ண தரிசனம் கிடைக்காதா, கிருஷ்ண தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு அவருக்கு மனசு ஏங்கர். பொழுது வெடிஞ்சா பொழுது சாஞ்சா கம்சம் முகத்தில் முழிக்கணும், ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஜாப். அவரை வந்து கஜானா அதிகாரியாக வச்சிருக்கிறார் கம்சன். எல்லா பாகவதாலையும் விரட்டி விட்டான் கம்சன், ஒரு பாகவதாலையும் வச்சுக்கல. இருந்தாலும் இந்த அக்ரூரரை மட்டும் பக்கத்தில் வச்சுட்டானா கம்சன். ஏன் இந்த அக்ரூரரை கையில் வச்சுட்டான்னா, பணத்தை எண்ணி கொடுக்கணும், பணத்தை எண்ணி கொடுக்கணுமானா கரப்படாத கை வேணும். அதனால இந்த பூதனே சகடாசுரன் திருநாவர்த்தன் இவாள்கிட்டெல்லாம் கம்சனுக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்கு ஒரு பாகவதர் தேவைப்பட்டது, ராவணனுக்கு கூட ஒரு விபீஷணன் தேவைப்பட்டது. அது மாதிரி இந்த கம்சனுக்கு அக்ரூரர் தேவைப்பட்டது. அந்த அக்ரூரரை வச்சுருக்கிறான், ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், உழைப்பாளி, கொடுத்த உத்தியோகத்தை ரொம்ப அழகாக செய்வார், செய்கிறார். ஆனால் மனசெல்லாம் பிருந்தாவனத்தில் இருக்கு, தினசரி கதறுவார். கார்த்தால சொன்னேனே அவருடைய பக்தி ரொம்ப ரகசியமானது. ராத்திரி நேரத்தில் கிருஷ்ணனை நினச்சி, பிருந்தாவனத்தை நினச்சி உருகிறார், கதர்றார். கதா பிருந்தாரண்யே விமல யமுனா தீர புலினேயே சரந்தம் கோவிந்தம் ஹலதர சுதாமாதி சகிதம் அயே கிருஷ்ணஸ்வாமின் மதுர முரளி வாதன விபோ பிரசீதேத்யாக்ரோஷன் நிமிஷமிவ நேஷ்யாமி திவசானே. கதா பிருந்தாரண்யே விமல யமுனா தீர புலினேயே. பிருந்தாவன யாத்திரை கிடைக்காதா, பிருந்தாவன யாத்திரை கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவார் தினசரி. கோபாலா, நான் ஒன்றும் அப்படி பெரிய ஆசைப்படலையே, கோபால குழந்தைகளில் ஒரு குழந்தையாக இருக்கணும் அப்படின்னோ, மாடு கன்றுகளில் ஒரு கண்ணுக்குட்டியாக இருக்கணும் அப்படின்னோ, கோபிகைகளில் ஒரு கோபிகையாக இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படலையே. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பாக்யம் இருக்கான்னு தெரியலையே. யமுனா தீரத்தில் நிறையா விருட்சங்கள்லாம் இருக்கு, ஏதாவது ஒரு மரத்தடியில் நிற்பேன், நீ மாடு மேய்ச்சண்டு போகும்பொழுது அயே கிருஷ்ணஸ்வாமின் மதுர முரளிவாதன விபோ பிரசீதேத்யாக்ரோசன். கோபாலா கிருஷ்ணஸ்வாமின் பிரசீதே, பிரசீதேன்னா அனுகிரகம் பண்ணு, என்ன கடாட்சம் பண்ணு அப்படின்னு நான் இங்கேருந்து கத்துவேன். அப்படி நான் கத்தினேனானா, நீ மாடு மேய்ச்சிருந்து போகும்பொழுதே
நம்ம அக்ரூரர் குரலாட்டம் இருக்கே, நம்ம அக்ரூரரோ என்று அபிமானிச்சு என்ன ஒரு கட்டாட்சம் பண்ணையான பார்வை என்றே போதுமேன்னு ஒரு பாட்டு உண்டு. காருண்யே கர்ப்புர கட்டாட்ச நிரீட்சணேனே தாருண்ய சம்வலித சைஷவ வைபவேனே ஆபுஷ்ணதா புவன மத்புத விப்ரமேனே ஸ்ரீகிருஷ்ணச்சந்திரா சிசிரீ குருலோச்சனம் மே காருண்ய கர்ப்புர கடாட்ச நிரீட்சணேனே. கருணையோட அப்படி ஒரு கடாட்சம் பண்ணி நம்ம அக்ரூரர் அப்படின்னு மனசா நீ அபிமானிச்சியானா அதுவே எனக்கு போரு. நான் வாழ்க்கை பூரா நினைச்சுப்பேன், என்ன நினைச்சுப்பேன்னா பகவான் அப்படி கடாட்சிச்சானே, பகவான் என்ன அப்படி கடாட்சிச்சான், அப்படி கடாட்சிச்சானே அப்படின்னு அதை நான் ஸ்மரிச்சு கொண்டே என்னுடைய வாழ்க்கையை கடத்திடுவேன். இதெல்லாம் அந்த அவனுடைய ஒரு பக்தனுடைய மனோபாவம் தானே. அப்படிலாம் நினச்சிப்பார், கண்ணீர் விடுவார். வெளில தெரியாது, வெளில பார்த்தா ஆஃபீஸுக்கு வரச்சு அவருக்கு ஆஃபீஸுக்கு வரத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் உண்டு, டர்பன்லாம் போட்டுண்டு, அந்த ராஜ வேஷம் போட்டுண்டு வருவார். வந்து உக்காண்டிருப்பார், உத்தியோகம் பார்ப்பார். வீட்டுக்கு வந்துட்டாரானா அதெல்லாத்தையும் களைஞ்சி விட்டு அவர் ஒரு கிருஷ்ணன் படம் வச்சுருக்கிறார், அங்கே போய் உட்காந்துண்டு கோபாலா பிருந்தாவனம் கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் விடுவார். இவர் கண்ணீர் விடுறது கண்ணனுக்கு தான் தெரியும். 10 வருஷமா ஏங்கி பிருந்தாவனம் கிடைச்சாதானே பிருந்தாவனத்தினுடைய அருமை தெரியும். பூதனுக்கு கிடைச்சா மாதிரி கிடைச்சாவா தெரியும், சகடாசுரனுக்கு கிடைச்சா மாதிரி கிடைச்சாவா தெரியும். அதனால பூதனை பிருந்தாவனம் வந்தது, சகடாசுரம் பிருந்தாவனம் வந்தது, திருநாவர்த்தன், கேஜி, விஷபாசுரன், வியோமாசுரன், அரிஷ்டாசுரன் எத்தனை பேர் பிருந்தாவனம் வந்தா அதெல்லாத்தையும் விஸ்தாரமா சுகர் சொல்லாம அக்ரூராகமனம் அதி விஸ்தாரமா 3 அத்தியாயம். ஏன் இதுக்கு போய் இவ்வளோ விஸ்தாரம்னா, பக்தி பிரதானம், யாத்திரையில டூர் போற மாதிரி போறது பிரதானம் இல்லை. அவர் பிருந்தாவனம் 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 அப்படின்னு அப்படி ஏங்கி வந்தார் இல்லையா, அதுல இந்த பக்தி இருக்கு. அதனால அது அவ்வளவு விஸ்தாரமா சொல்றார் சுகாச்சாரியார். இன்னைக்கு அது மாதிரி ஏங்கிறார், கிருஷ்ண தரிசனம் கிடைக்காதா, கிருஷ்ண தரிசனம் கிடைக்காதா, யாரோ கதவு அடிக்கிறா, சுவாமி சுவாமி அக்ரூர சுவாமி. இவருக்கு நன்னா தெரியும் ஆபீஸ்லேருந்து தான் கால் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அது வியவஸ்தை கிடையாது, இந்த நேரத்துல தான் கூப்பிடுவா இந்த நேரத்துல கூப்பிட மாட்டா அப்படிங்கிற எந்த வியவஸ்தையும் கிடையாது. ராத்திரி 11 மணி 12 மணி எப்போ வேணாலும் கூப்பிடுவான். ஏன்னா அது மாதிரி அவருக்கு உத்தியோகம், இவருடைய உத்தியோகம் கஜானா அதிகாரி, அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஜாப். எப்போ வேணாலும் ராஜா கூப்பிடுவார், எப்போ கூப்பிட்டாலும் போய் ஆகணும். பட்டின கதவை திறந்த மகாராஜா அந்தரங்க சபை கூட்டியிருக்கார், வரேன்னு சொல்லு. கதவை சாத்தின்றார், கிருஷ்ணா உன்னை நினைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கேன், அதுக்கு கூட எனக்கு பாக்கியம் இல்லை போல இருக்கு அப்படின்னார். கேவிண்ட அழுக வந்தது, இருந்தாலும் அடக்கின்றார். வேக வேகமாக வேக வேகமாக அங்கேருந்து ஓடுறார், உத்தியோகம். அங்கேருந்து வந்து பார்த்தா கம்சன் ஒரு ஆலோசனை சபை கூட்டியிருக்கான், அவருக்குன்னு ஒரு சீட்டு உண்டு, அந்த சீட்டில் போய் உக்காந்துண்டார். அக்ரூரசுவாமி தேவர்களுக்கெல்லாம் ஒரு காரிய ஆகணும் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணுவின் இடத்துல போய் நிற்பா, அது மாதிரி உங்களால் எனக்கு ஒரு காரிய ஆகணும். அக்ரூரர் இப்படி பார்த்தார், இது என்ன மகாவிஷ்ணுன்னு இவன் வாயில வருதே. ராஜன்னே உங்ககிட்ட தானே உத்தியோகம் பார்க்குறேன், என்ன சொன்னாலும் நான் செய்ய காத்திருக்கிறேன், ஒன்றுமில்லை. நீர் வேணா நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் சித்த பிருந்தாவனம் போறீரா, பிருந்தாவனம் போறீரா அப்படின்னு இப்படி கேட்டதும் உடனே அவர், இது என்ன ஏதாவது கனவா நனவா, பிருந்தாவன யாத்திரை கிடைக்காதா, பிருந்தாவன யாத்திரை கிடைக்காதா அப்படின்னு அதை பற்றியே நினச்சி 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 பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு சொன்னாலேயே யார் லீவ் கொடுக்க மாட்டான்னு நினச்சோமோ அவளே கூப்பிட்டு அனுப்பிச்சு,
பிருந்தாவனம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது கனவா பிரமையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைச்சு தகச்சு இப்படி பார்க்கிறார். என்ன வாய் பார்க்குறீர், போறீரா பிருந்தாவனம்? இப்பொழுதுதான் நாரதர் சொன்னார், அந்த வசுதேவனுடைய புள்ளை, எட்டாவது புள்ளை பிருந்தாவனத்தில் இருக்கான். அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் அப்படின்னு பேரான். என்னுடைய பிரதானமான சத்ரு மகாவிஷ்ணு, அந்த பகவான் கிருஷ்ணன்கிற ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்கிறாரா? நான் இங்கே தனுர்யாகம் அப்படின்னு ஒரு உற்சவ ஏற்பாடு பண்ணுறேன், தனுர்யாகத்தை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நீ அழைச்சிண்டு வா. நான் இங்கே முஷ்டிக சானூராதி மல்லர்களை போட்டு அந்த கிருஷ்ணனை தொகைச்சு விடுறதா இருக்கேன். அக்ரூரர் மனசில் நினச்சிருந்தார், ஓஹோ கம்ச வதம் ஆக போகிறது போல இருக்கு, கிருஷ்ணனை கொண்டு வந்துட்டா கம்ச வதம் ஆயிடும். கம்சங்கிட்ட இவருக்கு ஒரு கருணை, ஏன்னா இவ்வளவு நாளாக சம்பளம் வாங்கியிருக்கார், கம்சங்கிட்ட தான் உத்தியோகம் பார்த்தார், கம்சன் தான் சம்பளம் கொடுத்தான், கம்சங்கிட்ட தான் சம்பளம் வாங்கியிருக்கார். சொல்லிவிடுவோமா விஷயத்தை? மகாராஜா இப்படிலாம் நினைக்காதையும், கிருஷ்ணனை கொண்டு வந்துட்டா கிருஷ்ணன் உங்களை போட்டு தொகைச்சு விடுவான் அப்படின்னு சொல்லிவிடுவோமா? சொல்லிவிடலாம் சொன்னால் கடைச்ச பிருந்தாவன யாத்திரை கேன்சல் ஆகிடும். ஏன்னா கம்சன் ஹிரண்யகசிபு ராவணம் மாதிரி ஒரு ஆள் இல்லை, பயாத்து கம்சா, அது ஒரு பயந்தாங்குழி. அதனால அவன் சொல்லுவான், கிருஷ்ணன் பாட்டு அங்கேயே சௌக்கியமா இருக்கட்டும், நான் பாட்டு இங்கேயே சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவான். இவருக்கு பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு வேற ஆசை. அதனால இவர் சொன்னார், விஷயத்தையும் ஒரு மறைமுகமா சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு இவர் சொன்னார், மனோரதான் கருத்துச்சை ஜனோகோ தெய்வஹதானபி யுஜ்யதே ஹர்ஷசோகாப்யாம் ததாபி ஆக்ஞாம் கரோமி தே. ராஜன்னே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, யாருக்குமே அவாவா நினைக்கிறது நடக்கிறது கிடையாது. எல்லாருமே இப்படி நினச்சி அப்படி நடத்தி விடணும் அப்படின்னு தான் பிளான் போட்டு, இதை பண்ணிவிட்டு அதை பண்ணணும், அதை பண்ணிவிட்டு இதை பண்ணணும், இதை பண்ணிவிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு மேலும் 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 மேலும். பதி மகாபாகா பகவத்யம் புஜை க்ஷணே பக்தி பராமுபகத ஏவமேதத்து அசிந்தயத்து. ரசமும் கிளம்பெடுத்து அவருடைய மனோரசமும் கிளம்பெடுத்தார். சுகிருத்தமஞ்ஞாதிமனன்யதெய்வதம் தோர்பியாம் ப்ருஹத்பியாம் பரிரப்ஸ்யதே சமாம் ஆத்மா ஹி தீர்ச்சி க்ரியதே ததைவ மே பந்தஸ்ச கர்மாத்மகஹ உச்வசித்யதஹ. ஒரு பக்தன் பிருந்தாவனம் போறார், ஒரு ஆழ்வார் திவ்ய தேசம் போறார் அப்படின்னு சொன்னா அவருடைய மனோபாவங்கள் எப்படி இருக்கு? அது மாதிரி இந்த அக்ரூரர் பிருந்தாவனம் போறார் அப்படின்னு சொன்னா மாத்தி 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 வெவ்வேறு பாவங்கள் வருது. மனசுல நினைச்சு பார்க்கிறார், கிம்மயா சரிதம் பத்ரம் கிம் தத்தம் பரமம் தபா கிம் வாதா பெருகதே தத்தம் எத்ரக்ஷ்யாமி அத்யகேசவம் கிம்மயாச்சரித்தம் பத்ரம். பிருந்தாவன யாத்திரன்னு கிளம்பிட்டியே, உன்னிடத்துல அப்படி என்ன மங்களமானது இருக்கு? நீ என்ன புண்ணியம் பண்ணிவிட்ட? நீ என்ன பெரிய தபஸ்வியா? நீ என்ன பெரிய வள்ளலா? நீ என்ன பெரிய தாத்தாவா? நீ ஒரு அமங்கலமானவன் இல்லையா? கம்சன் இடத்துலனா நீ உத்தியோகம் பார்த்த, கம்சன் கொடுத்த சம்பளத்தனா நீ வாங்கின. இன்னொரு மனசு சொல்றது, பொடா அசடு, எந்த நிமிஷம் நீ பிருந்தாவன யாத்திரை கிளம்பினையோ, கிருஷ்ண தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பினையோ, அந்த நிமிஷமே உன்னுடைய எல்லா அமங்கலமும் நஷ்டமாச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. கண்ணனையும் தரிசனம் பண்ணணும்னு கிளம்பிட்டு அமங்கலமானவன் நினைச்சுப்பாளா? மாமாத்யே அமங்கலம் நஷ்டம் பலவாம் செய்வமே பவா என் நமஸ்யே பகவதா யோகித்யேயாங்கிரி பங்கஜம்.
சரி நீ இங்கே இருந்து போனா உனக்கு தரிசனம் கிடைக்குமா? அவனுடைய கிருபை இருந்தாலொழிய அவனுடைய தரிசனம் கிடைக்காது. அவன் சங்கல்பிச்சுதானே நீயே கிளம்பியிருக்கிற, ஆகையினால நீ போனா சத்தியமா கிடைக்கும். அவர் எப்படி இருப்பார் நினைச்சிருக்கிற? சங்க சக்கர கதாதாரியா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வேஸ்வரன் பெரிய ரூபத்துல இருப்பார் அப்படியா நினைக்கிறே? குழந்தையா இருப்பார். மாடு மேய்க்கிற கண்ணனா ராஜகோபாலனா குழந்தையா இருப்பார். 10 வயசு, 10 வயசு குழந்தை அப்படின்னு சொன்னா என்ன இருந்தாலும் கிடைக்காத பரியந்தம் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் பகவான் அப்படின்னு எல்லாம் தோணும், மரியாதை ஏற்படும். கையில கடைச்சுடுத்து அப்படின்னு சொன்னா அவரை பார்த்ததும் இவரா இவனா இவனா இவன்தானா என்னென்னவோ நினைச்சேனே அப்படின்னா நினைச்சேன். பொதுவா லோகத்துல சாமானியால நினைக்கிற மாதிரி ஈஸ்வரனை கூட நினைப்பாளா, நினைச்சுடுவாளான்னு அவதாரத்துல அப்படிதான் நினைச்சுட்டாலும் எல்லாரும், எல்லாரும் இல்லை சில பேர் நினைச்சாள். பகவானுடைய மகிமை புரியாதவாள்லாம் நினைச்சாளா? துரியோதனாதிகள்லாம் விஸ்வரூபமே காட்டியும் கூட துரியோதனன் சொன்னா இதெல்லாம் மேஜிக்கு அப்படின்னா, விஸ்வரூபத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணலை, இதெல்லாம் மாய, இது மாதிரி மாயெல்லாம் எனக்கும் உண்டு எனக்கும் காட்ட தெரியும் அப்படின்னு தான் சொன்னானே தவிர சரணத்தில் விழுந்து சேவிக்கணுங்கிற புத்தி வரல பத்தேல. ஆகையினால உனக்கு அலட்சிய புத்தி வந்துடுமா? வருமா? அப்படி ஒரு அலட்சிய புத்தி வந்துடுமா? கிருஷ்ண தரிசனம் கிடைக்காதா, கிருஷ்ண தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி இருந்துன்னா நான் வரேன், நான் இங்கேருந்து போய் பார்ப்பேன். பார்த்ததுமே அந்த கண்ணனுடைய குஞ்சு திருவடியில் போய் நான் சித்தப்பா, கிருஷ்ணனுடைய சித்தப்பா இவர், வசுதேவருடைய சகோதரர், நான் சித்தப்பான்னு பார்க்க மாட்டேன், போய் விழுந்துடுவேன் கண்ணனுடைய திருவடியில் போய் விழுந்துடுவேன். வயசில் பெரியவன்னு பார்க்க மாட்டேன், பகவான்னு அவரை பார்ப்பேன், அவரை பார்த்தா பகவான்னு பார்ப்பேன், போய் திருவடியில் போய் விழுந்துட போறேன். சரி நீ போய் விழுவே, அவர் உன்னை பார்ப்பாரு, அவர் உன்னை பார்த்தாரானா எப்படி நினைச்சுப்பார் அப்படின்னா, இவ்வளவு நாள் கம்சனிடத்துல உத்தியோகம் பார்த்து விட்டு கம்சன் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி விட்டு இன்னைக்கு என்கிட்ட வந்து கூழ கும்பிடு போடுறான் பார் அப்படின்னு நினைச்சுப்பாரான்னா நினைச்சுப்பாரா? எல்லாரும் முகத்தை பார்த்து பழகினா அவன் மட்டும் ஹிருதயத்தை பார்த்து பழகுவான். ஆகையினால அவன் எப்படி பழகுவான்? சுகிருத்தமம் ஞாதி மனன்ய தெய்வதம் தோர்பியாம் பிருகத்யாம் பரிரப்ஸ்யதே சமாம் ஆத்மா ஹி தீர்த்தி கிரியதே ததைவமே பந்தஸ்ச கர்மாத்மக உச்வசித்யதா. நான் அப்படி போய் கண்ணனுடைய திருவடியில் விழுந்ததுமே தோர்பியாம் பிருகத்யாம் பரிரப்ஸ்ய தே சமாம், அவனுடைய புஜம் தீர்க்கமான புஜமா, இந்த தீர்க்கமான புஜத்தில் என்னை தூக்கி என்னை ஆலிங்கனம் பண்ணிப்பார். அப்படி என்னை கட்டின்றாரானா என்னுடைய சம்சார பந்தமே தொலைஞ்சுதுன்னு நான் நினச்சிப்பேன், இனி எனக்கு சம்சாரம் கிடையாது அப்படின்னு நான் நினச்சிப்பேன். இப்படியெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். மாலை பொழுது சாயங்காலம் ஸ்ரீ பிருந்தாவனம் வந்துடுத்து. பிருந்தாவனத்துக்கு எது அழகுன்னா கிருஷ்ண சரணம் தான் அழகு. கண்ணபிரான் அப்பொழுதுதானே மாடு மேய்ச்சிட்டு போயிருக்கிறான், அதனால கண்ணபிரானுடைய குஞ்சு குஞ்சு திருவடி அடையாளம் தெரியறது. பதானி தஸ்யாகில லோகபாலே கிரீட்ட ஜுஷ்டாமல பாதரேணோஹோ ததர்சகோஷ்டே க்ஷிதி கௌதுகானி விலட்சிதானி அப்ஜயவாங்குசாத்யைஹி பதானி தஸ்யாகில லோகபால கிரீட ஜுஷ்டாமல பாதரேனோஹு. சங்க சக்கர யவ வஜ்ராங்குச ரேகைகளுடைய பகவானுடைய குஞ்சு 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 திருவடி அடையாளம். அந்த திருவடி அடையாளத்தை பார்த்ததும் உடனே அக்ரூரர் பரவசப்பட்டார். தத்தர்சனாஹ்லாத விவ்ருத்த சம்பிரமஹ ப்ரேம்னோர்த்வரோம அஸ்ருகலா குலேக்ஷணஹ ரசாத்தீஹி
அவஸ்கந்தியே சதேஷு அசேஷ்டத பிரபோ அமுனி அங்கிரி ரஜம் சியஹோ இதி. ரதத்திலேந்து கீழே குதிச்சார், மேனி செலுத்தார், ஆனந்த பாஷ்பம் பெருக்கினார், அந்த பாதத்தூளில இப்படி உருண்டார், அப்படி பிறண்டார், இப்படி பிறண்டார், அப்படி பிறண்டார், அப்படியே அவரால் கட்டுப்படுத்திக்க முடியல. பெரிய காடு, அவர் ஒத்தர் தானே. உடனே வாய விட்டே புலம்ப ஆரம்பிச்சார், என் பிரபுவனுடைய பாதத்தூளி கொட்டி கிடக்குபார், என் பிரபுவனுடைய பாதத்தூளி கொட்டி கிடக்குபார், கொட்டி கிடக்குபார். இந்த குதிரைகள், இந்த குதிரைகள் பார்த்தது இவருக்கு என்னவோ ஆயிடுத்துன்னு அதுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால அந்த குதிரைகள் அண்ணண்ட நகரல அப்படியே நிக்கிறதான். அவரால் தன்னை தானே தேற்றி கொண்டார். மனசு நினைச்சின்றார், நீ கண்ணபிரானை பார்க்கல, கண்ணபிரானுடைய திருவடியை பார்க்கல, திருவடி அடையாளத்தை தான் பார்த்த, அதுக்கே இவ்வளவு பரவசப்பட்டுட்டியே. கண்ணனை நேர பார்த்தா எவ்வளவு பரவசப்பட்டுடுவே, பகவானை நேர பார்த்து இவ்வளவு பரவசப்பட்டுட்டையானா ஏதாவது அபசாரமா ஆனாலும் ஆயிடும். அது மாதிரி அபசாரமா ஆயிடக்கூடாது அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்தின்றார். மறுபடியும் ரதத்துல ஏறிண்டார், ரதம் கிளம்பிடுத்து. மாலை பொழுது கோகுல வீச்சியில வந்து ரதம் நிக்கிறது. சில ஆயர் குழந்தைகள்லாம் விளையாடுறது. அந்த ஆயர் குழந்தைகளை கேட்கிறார், ஏண்டாப்பா நந்தகோபம் வீடு எது? ஒரு கோபால பாலகன் அங்கேருந்து ஓடி வந்து சொல்றான், அதோ வீட்டு வாசல்ல மாடு கட்டிருக்கே, யசோதம்மா மாடு கறக்கிறாளே. யசோதம்மாவுடைய கழுத்தை கட்டிண்டு சின்ன கண்ணன் நிக்கிறானே, நீலவர்ணமா இருக்கிறானே, மஞ்சள் பட்டு கட்டிருக்கிறானே, கையில வெள்ளி கிண்டி வச்சிருக்கிறானே, உங்களையே பாக்கிறானே. பீத நீலாம்பரதரு சரதம் புருஹேட்சணவு. வில்லவிலேந்து இருக்கக்கூடிய பலராம சுவாமி நீலப்பட்டு கட்டின்றிருக்கிறார், நீலவர்ணமான கிருஷ்ணன் மஞ்சள் பட்டு கட்டின்றிருக்கிறான். பலராமனும் கண்ணனும் ஒத்தருக்கு ஒத்தர் தோளில் கை போட்டுக்கொண்டு, இடுப்பில் கை வைத்து கொண்டு, ஒரு திருவடியை கீழே ஊன்றி ஒரு திருவடியை மாற்றி வச்சு, பலராமன் முகத்தை இப்படி சாச்சின்றிருக்கிறான், கண்ணன் முகத்தை அப்படி சாச்சின்றிருக்கிறான். பலராமனும் அவதாரம் இல்லையா, சங்கர்ஷனுடைய அவதாரம், வாசுதேவனுடைய அவதாரம், ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் ரெண்டு அவதாரம். ராமகிருஷ்ணர்களை பார்த்தார், பபாத சரணோபாந்தே தண்டவத் ராமகிருஷ்ணயோ. ஓடி வந்து ராமகிருஷ்ணர்களுடைய திருவடியில் வந்து விழுந்துட்டார். உடனே பகவான் அங்கேந்து ஓடி வந்து அக்ரூரரை கட்டி தூக்கினான். தன்னை அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு அக்ரூரருக்கு ஆசை. அடியேனதான் அக்ரூரர் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு இவருக்கு தன்னை அறிமுகப்படுத்திக்கணும்னு ஆசை. கண்ணபிரானை பார்த்ததுனால ஏற்பட்ட ஆனந்தத்தினால இவர் தொண்டை தழுதழுக்க, மேனி சிலிருக்க, ஆனந்த பாஷ்பம் பெருக, அக் அக் அப்படிங்கிறார் அக்ரூரர் அப்படின்னு அவர் வாயில வரல. ஸ்வாக்கியானே நாசகத்தின்று பெயே. உடனே கண்ணபிரான் பார்த்தான், கண்ணபிரானுக்கு அறிமுகப்படுத்திண்டு தான் தெரியணுமான். கண்ணபிரான் அக்ரூரரை பார்த்தான், சித்தப்பா சௌக்கியமா அப்படின்னு சித்தப்பான்னு உறவு சொல்லி கூப்பிட்டானா, அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சித்தப்பான்னு கூப்பிட்டுட்டார் அப்படின்னு. ஒரு பக்கம் கண்ணபிரான், ஒரு பக்கம் பலராம சுவாமி, ரெண்டு பேரும் கையை பிடிச்சி அழைச்சிண்டு போயிட்டார். அவருக்குன்னு ஒரு கட்டில் கொடுக்கப்பட்டது, அந்த கட்டிலில் உக்காந்துட்டார். குசல பிரச்சனங்கள்லாம் பண்ணுறான், ஏன் சித்தப்பா எல்லாரும் சௌக்கியமா, மதுராவில் மசுராவில் என்ன பெத்த அப்பா அம்மா இருக்காளாமே, வசுதேவர் தேவகி அம்மா சௌக்கியமா, என்னுடைய மாமா ஒத்தர் இருக்காராமே கம்சன்னு, எங்கள் மாமா சௌக்கியமா, எங்கள் அப்பா அம்மா அனுப்பிச்சு தான் வந்தேளா, எங்கள் மாமா அனுப்பிச்சு தான் வந்தேளா, நீங்கள் தான் புறப்பட்டு வந்திருக்கிறீளா, எல்லா விஷயத்தையும் சொல்லணும் என்று கேட்டது. உடனே அவர் தாசிய பாவம் அவருக்கு, தாசிய பாவத்தோடு அவர் பேச ஆரம்பித்தார், உங்கள் அப்பா அனுப்பிச்சாளா, உங்கள் மாமா அனுப்பிச்சானான்னு தெரியாது கிருஷ்ணா, எவ்வளவு காலமாக நான் பிருந்தாவன யாத்திரை கிடைக்காதா, கிருஷ்ண தரிசனம் கிடைக்காதா, கிருஷ்ண தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின்றிருந்தேன் என்று என்னுடைய ஹிருதய கமலவாசியான உனக்கு தெரியாதா,
இன்னைக்கு பார்த்தா உன்னுடைய சரண சமீபம் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீ சங்கல்பிச்சே நான் வந்துட்டேன். மகாராஜா கம்சன் தனுர்யாகம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். மகாராஜாவுக்கு நல்ல எண்ணம் இல்லை, முஷ்டிக சானூராதி மல்லர்களை போட்டு உம்மை வதம் பண்ணணும்னு அவன் திட்டம் திட்டிருக்கிறான். மேற்படி அவதார காரியத்தை நடத்தணும்னு நீங்கள் சங்கல்பிச்சேளானா நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன், இல்லை இங்கேயே இருந்து லீலைகள்லாம் நடத்தணும் அப்படின்னு சங்கல்பிச்சேளானா என்னை திருப்பி அனுப்பிச்சுடாதையும் அப்படின்னு அவர் சொல்லின்னு இருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுதே கண்ணனுக்கு கவலையாம். என்ன கவலைன்னா, என்ன இவர் பித்துக்குழி, மகாராஜா கம்சன் வதம் பண்ணுறதா இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை யசோதம்மா அண்ணன் தான் இருக்கிறார் சமையல் ரூமில், இது பாட்டு ஹால்லையே இப்படி சொல்லிட்டு இருக்கிறார். இருபாட்டு அண்ணண்டையாவது ரூம்லையாவது அழைச்சிட்டு போய் இது மாதிரி விஷயத்த குசு குசுன்னாவது பேசணும். இவர் பாட்டு இப்படி பேசுறாரே, விட்டா இன்னும் தெருவிலலாம் போய் சொல்லுவார் புலருக்கு. சாதாரணமாக தனுர்யாகம் உற்சவம் வேடிக்கை பார்க்கறதுக்காக குழந்தைகள் போறதுங்கிறதுக்கே இப்ப கோகுலமே கதற போறது. கம்சம் வதம் பண்ண போறாங்கிற விஷயம் தெரியாது யாருக்கும். சும்மா கோகுலத்துக்கு இந்த மதுராவை வேடிக்கை பார்க்க குழந்தைகள்லாம் போறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். அதுக்கே கதற போறா கிருஷ்ண விரகம் தாழல. கம்சம் வதம் பண்ண போறான் அப்படின்னு வேற தெரிஞ்சு விட்டா இவ அனுப்புவாளா கிருஷ்ணனை, இவர் பாட்டு உளர்றாரே அப்படின்னு நினச்சிண்டு அவர் பேசுறதுக்கு மேலே இறஞ்சி கிருஷ்ணன் கத்தினான். மகாராஜா ஏதோ உற்சவம் பண்ணுறாரா, அதுக்கு தான் அழைச்சின் போகிறதுக்காக சித்தப்பா வந்திருக்கிறார். மகாராஜாவுக்கு குழக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பண்ணி எடுத்தும் போகலாம்ப்பா அப்படின்னு கண்ணன் கத்துறான். நந்தகோபர் நிற்கிறாரா, நந்தகோபர் காதில் விழருது. நந்தகோபர் தகச்சு போயிட்டார். நந்தகோபர் மனசில் நினச்சிக்கிறார், பகவான் அன்னைக்கு சொன்னாரே கர்காச்சாரியாள், நாராயண சமோகுணை, உன் குழந்தைய சாமான்யமா நினைக்காதே, நாராயணனுக்கு சமம் அப்படின்னா கர்காச்சாரியாள் சொன்னார். ஈஸ்வரன் நன்னா தெரியும், ஈஸ்வரன் லீலைகள்லாம் நடத்திட்டு இருந்தான். லீலைகளை பார்த்தாலே புரியறதே, கோவர்த்தன மலையை தூக்கினான், காளி நர்த்தனம் பண்ணான், காட்டுத்தீ அள்ளி பருகினான், மனுஷன் செய்கிற செயல அவ்வளவு லீலைகளை நடத்தினான். ஆனால் மனசுக்குள்ள என்றைக்கோ ஒரு நாள் கிளம்பிடுவார்னு தெரியும். அது நாளைக்குன்னு ஆயிடுத்து பத்தியா, நாளைக்கு கிளம்பிட போறாரா? நாளைக்கு கிளம்பிட போறார். கிளம்பிட்டார் அப்படின்னு சொன்னா இனிமே மறுபடியும் வருவாரான்னு தெரியாது. கோகுலமே தத்தளிக்குமே, கோகுலமே தத்தளிச்சா கூட சமாளிச்சு விடலாம், யசோதையை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு நினச்சிட்டு பேமாளம் மாதிரி நிற்கிறார் இந்த நந்தகோபர். அக்ரூரர் இப்படி வாசலில் போய் எப்படி இருக்கும் பார்க்கலாம் கோகுலத்தை அப்படின்னு நினச்சிருந்தார். அக்ரூரை பார்த்தார், சித்தப்பா படுத்துக்கலாமா அப்படின்னா கண்ணன், படுத்துக்கலாமே இவர் சொல்கிறார். அக்ரூரை பிடிச்சி கட்டிண்டு, கட்டிலே சின்ன கட்டில், இந்த கட்டிலில் ஒரு பக்கம் கண்ணன் ஒரு பக்கம் பலராம சுவாமி ரெண்டு பேருமா நெருக்கிண்டு படுத்துனுட்டாளா. அக்ரூர் மனசு நினைச்சுட்டுக்காரு அனுகிரகம்னு. ரகசியம் என்னன்னா இவரை வெளியில விடவே கூடாது, ஏன்னா வெளில விட்டா போற இடத்துல ஏதாவது உளறிவார். அப்படியே கட்டின்னு படுத்துனுட்டு கார்த்தால இவரை கலப்பிண்டு ரதத்துல ஏத்தின்னு கலப்பிடணும் அப்படின்னு ரகசியம் அக்ரூர் மனசுல நினைச்சிருந்தார். அவருடைய பாவம் என்னன்னா, ஆஹா ரதத்துல வரும்பொழுது என்னென்ன பிளான் போட்டேன், கிருஷ்ணனை பார்க்க போறேன், கண்ணன் திருவடியில போய் விழப்போறேன், கண்ணன் பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிட போகிறேன், கண்ணன் எங்கூட நிறையா பேச போகிறான், குசல பிரச்சனைகள்லாம் பண்ணுவான், என்னை சித்தப்பா அப்படின்லாம் கூப்பிடுவான், என்னை இருக்க கட்டிப்பான் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்தேனே, நான் என்னென்ன எதிர்பார்த்தேனோ எல்லாத்தையும் நடத்தினார். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பில் இது ஒன்று இல்லையே. எதுன்னா பக்கத்தில் படுத்துப்பார் அப்படின்னு நான் நினைக்கலையே, நான் எதிர்பார்த்தது பூரா நடத்தி கொடுத்து அதுக்கு மேலையும் நான் கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு கண்ணை கொடுத்து பறிக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு கண்ணு தெரியாமையே இருந்திருக்கலாமே, கண்ணு தெரியாமையே இருந்திருந்தா இதுதான் நமக்கு பிராப்தம் அப்படின்னே நினைச்சுட்டே இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு திடீர்னு கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு கண்ணு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணு தெரியறதே கண்ணு தெரியறதேன்னு சந்தோஷப்பட்டு
ஊரெல்லாம் பார்த்து, நாடெல்லாம் பார்த்து, நகரமெல்லாம் பார்த்து, பந்துக்கள்லாம் பார்த்து, அப்பா அம்மாவெல்லாம் பார்த்து, கண்ணு தெரியறது தெரியறது தெரியறதுன்னு குதிச்சுண்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறச்சே, அடுத்த நாளே கண்ணு பறிபேடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதை காட்டிலும் வேற கஷ்டம் என்ன இருக்கு? அது மாதிரினா இருக்கு இப்போ. ஏன்னா எங்களுக்கு கண்ணு கண்ணன் தான். எங்களுடைய கண்ணான கண்ணனை போய் பறிக்கிறியே. சற்றுருகி தத்தம் ஹரசே பதாஜ்ஞவது ஏனை கதேசே கில சர்க்கசௌஷ்டவம் த்வதீய மத்ராட்சம வயம் மதுத்விஷ நனந்த சூனுகு க்ஷணபங்க சௌஹ்ருத. லோகத்துல எங்க யாரிடத்துல பிரியம் வச்சாலும் முதல்ல பிரியம் வைக்கிறச்ச, புதுசா பிரியம் வைக்கிறச்ச ரொம்ப ஆசையா இருக்கும். புதுசா பிரியம் வைக்கிறச்ச அப்புறம் மேலும் 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 பிரியம் வளர வேண்டாமோ? மேல மேல பிரியம் வளர வேண்டாமோ? அப்புறம் 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் மேல மேல பிரியம் வளர வேண்டாமோ? அப்புறம் என்ன ஆறுதுன்னா, ஒரு 10 வருஷம் இல்லை, ஒரு 6 மாசம் ஆனதுமே இவர் இப்படி பார்க்கிறார், அவர் அப்படி பார்க்கிறார். என்னதுன்னா ஒரு 6 மாசம் பழகிட்டான்னு அர்த்தம். 6 மாசம் பழகினதுமே இவ அந்த பக்கம் பார்க்கற, அவ அந்த பக்கம் பார்க்கற. பழக பழக பிரியம் குறையனா குறையிறது? பழக பழக பிரியம் குறைஞ்சதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அது உண்மையான பிரியம் இல்லைன்னு அர்த்தம். உண்மையான பிரியத்துக்கு அது அடையாளமும் இல்லை, அது உண்மையான பிரியமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, இவ வந்து என்னத்தையோ எதிர்பார்த்து தான் இவ பழகிருக்கான்னு அர்த்தம். இவ ஆரம்பமே சிரிக்கும் பொழுதே என்னவோ எதிர்பார்த்து சிரிச்சுட்டு இருந்திருக்கா, அது நம்மளுக்கு தெரியல. நம்ம யதார்த்தமா சிரிச்சுட்டே இருந்தோம், கடைசியில என்னன்னா அவ அவ எதிர்பார்த்ததை நம்ம நடத்தி கொடுக்கலன்னு உடனே அவ திருப்பி நுட்டா, மூஞ்சிய திருப்பி நுட்டாளே, மூஞ்சிய திருப்பி நுட்டாளே, அப்படி திருப்பி நுட்டாளே அப்படின்னு நம்ம எண்ணத்துக்கு அழணும். ஏன்னா அவ வந்து என்னத்தையோ எதிர்பார்த்து தான் பழகினா, அவ எதிர்பார்த்ததை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருந்தோமானா எதிர்பார்த்துட்டே இருப்பா, திருப்பி திருப்பி எதிர்பார்த்துட்டே இருப்பா. காரியார்த்தமா பழகிறவாளோட பழகினோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரியம் உண்மையா இருக்கவே இருக்காது. ஜென்மா புறா காரியார்த்தமா பழகிறவாளோட பழகினா, ஆனா குருவாயூரப்பனுடைய சிரிப்பு உண்மையான சிரிப்பு. குருவாயூரப்பனுடைய சிரிப்பு மட்டிலிருந்தான் உண்மையான சிரிப்பு, பாக்கி லோகத்துல எந்த சிரிப்பும் பொய் சிரிப்பு தான். குருவாயூரப்பனுடைய சிரிப்பு மட்டிலிருந்தான் உண்மையான சிரிப்பு. இது யார் சித்தாந்தம்னா, கோபிகைகள் சித்தாந்தம். அதனால அவன் வந்து எப்படி சிரிப்பான்னா, நட்சணபங்க சௌஹ்ருதா, அது அவங்கிட்ட பழகினாதான் தெரியுமா, கண்ணங்கிட்ட பழகினாதான் தெரியும். நட்சணபங்க சௌஹ்ருதா, அவங்கிட்ட மட்டும் பழகிட்டா அந்த பிரேம மேலும் 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 பிரதிட்சணம் வர்த்தமானம் அனுபவ ரூபம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு நாரத பக்தி சூத்திரத்துல. க்ஷணத்துக்கு க்ஷணம், க்ஷணத்துக்கு க்ஷணம் வளருமே தவிர குன்றாதே, அப்படி ஒரு பிரேம உடையவனாச்சே அந்த கண்ணனை எப்படி இழப்போம்? கிருஷ்ணன் விட்டுட்டு போற டயத்துல சொல்றா, அப்படி சொல்லணுமானா அந்த கிருஷ்ணனுடைய பிரேம எத்தகையதா இருக்கும் விட்டுட்டு போற டயத்துல. நட்சணபங்க சௌஹ்ருதா சமீட்சதேன ஸ்வகிருதா துராபதே. என்னிருந்தாலும் இந்த ஆயர்கள் பெரியோர்கள்லாம் எப்படியாவது கண்ணனை அனுப்ப மாட்டான்னு இவா நினைச்சுண்டா, ஆனா பெரியோர்கள்லாம் அவாவாலும் வண்டி கட்டிண்டு கிளம்பிட்டா. கோகுலத்துல மிஞ்சினது கோபிகைகள் தான். பகவானும் ரதத்துல எழுந்தருளிவிட்டான், ரதமும் கிளம்பிடுத்து. அவ்வளவு நேரம் தன்னை கட்டுப்படுத்தின்ற இருந்த கோபிகைகள் ஏவம் புருவானா விரஹா துரா பிரசம் விரஜஸ்திரியா கிருஷ்ண விஷக்தமானசாஹ விசிருஜ்ய லஜ்ஜாம் ருருதுஸ்மசுஸ்வரம் கோவிந்த தாமோதர மாதவேதி. கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு புலம்பிண்டு கதறிண்டு அங்கேந்து ஓடி வந்து தேர்காலில் வந்து தேர் சக்கரத்தில் வந்து விழுந்துட்டார்கள். கோபி சமுத்திரத்தில் ரதம் மெதக்கிறது. பகவான் ரதத்திலேந்து கீழே இறங்கினான், எல்லா கோபிகைகளையும் சமாதானப்படுத்தினான். கம்சனுடைய கொடுங்கோலாட்சியிலே எவ்வளவு சாதுக்கள் திண்டாடுறா, எவ்வளவு சாதுக்கள் கஷ்டப்படுறா, எவ்வளவு அவதார காரியம் இருக்கு, எல்லாத்தையும் நடத்திவிட்டு எனக்கும் பிருந்தாவனம் கோகுலம் தானே கதி
ஆகையினால நான் திரும்பி வருவேன் அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி விட்டு பகவான் கிளம்பி போயிட்டான். கண்ணபிரான் போன பிறகும் கூட போன திக்கையே பார்த்து கொண்டு இந்த கோபிகைகள்லாம் நிற்கிறார்களாம். லேக்யா நீவோ பலட்சிதாகா அப்படி ரசம் போய்கொண்டிருக்கு. அக்குருட தவறாமல் அனுஷ்டானம் பண்ணுவார், யமுனா ஸ்நானம் பண்ணி மத்தியான்ஹீகங்கள்லாம் பண்ணலாம் அப்படி நினைச்சின்றார். ரதத்தை நிறுத்தினார். கண்ணபிரானை பார்த்து சொன்னார், யமுனையில் வெள்ளம் போகிறது, ரொம்ப பிரவாகம் அதிகம், நான் போய் யமுனையில் போய் மூழ்கிவிட்டு வரேன் அப்படின்னார். யமுனையில் மூழ்கிறதுக்காக போகிறார். உடனே கண்ணபிரான் பலராம சுவாமியை பார்த்து சொன்னால், நேத்திக்கு வந்தவர் யமுனையில் வெள்ளம் அதிகம்னு எனக்கு சொல்கிறார். பாகவதாலெல்லாம் பாடுறா, தூய பெருநீர் யமுனை துறைவனேன்னு யமுனையில் போட்டு 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 அமுக்கி எடுத்திருக்கு கிருஷ்ணனை. எந்தெந்த யமுனா காட்டில் எவ்வளவு எவ்வளவு வெள்ளம் எவ்வளவு எவ்வளவு ஆழம்னு இவனுக்கு நன்னா அத்துப்படி கண்ணனுக்கு. இவர் நேத்திக்கு வந்தவர் யமுனையில் ஆழம் அதிகம், இங்கேயே சமத்தா உக்காண்டுன்னு எனக்கு சொல்கிறார். பலராம சுவாமி சொன்னார், ஏதோ பாவண்டா சொல்கிறார், இல்லை அவருக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணலாம். பண்ணலாமே, அவர் அங்கேருந்து போனவர், யமுனையில் போய் சங்கலீகரனானா மலினீகரனானாம் ஜாதி பிரம்சகரானாம் மகாபாதகானாம் பஞ்சபாதகானாம் உபபாதகானாம் இருக்கிற என்னென்ன பாபம் உண்டோ எல்லா பாபத்தோட பேரையும் சொல்லிட்டோம். பாபங்கள்லாம் தொலையணும், அதுனோ சம்பிரதாயம் கிருஷ்ணனை காத்தி வச்சுவிட்டு இந்த பாபங்கள்லாம் தொலையணுங்கிறதுக்காக யமுனையில் முழுக போகிறேன் அப்படின்னு ஸ்நான சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார். சங்கல்பம் பண்ணி மூக்க பிடிச்சி ஹாரி அப்படின்னு இப்படி மூழ்கி இப்படி எழுந்து பார்க்கிறார். எதிர்க்க பலராமனும் கண்ணனும் தெரியறார். இங்கே வந்துட்டாளே, மெனக்கட்டு நான் தேரில் உக்காத்தி வச்சுட்டு வந்திருக்கேன், இந்த குழந்தைகளே இப்படி தான் செய்யாதேன்னா அதை தான் செய்யும். மெனக்கட்டு நான் தேரில் உக்காத்தி வச்சுருக்கேன், இங்கே வெள்ளன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நிற்கிறது கழிப்பார் அப்படின்னு நினச்சிண்டு தேரில் அப்படி பார்த்தார். தேர்லையும் உக்காண்டிருக்கா, அடே அங்கே உக்காண்டிருக்காளே. மறுபடியும் இப்படி பார்த்தார், எதிர்க்க எதிர்க்கையும் நிற்கிறார். ஓஹோ பிரம புலர்க்கு அப்படின்னு நினச்சிருந்தார். மறுபடியும் மூழ்கினார். கண்ணபிரான் பலராம சுவாமியை பார்த்தான். கண்ணன் சொன்னான், எதிர்க்க தரிசனம் கொடுக்குறேன் பிரமங்கிறான். அக்ரூரர் மறுபடியும் மூழ்கினார். மறுபடியும் மூழ்கி இப்படி எழுந்திருந்த பலராம சுவாமியை சஹஸ்ர பணாபணங்கள்ல ஆதிசேஷனாக, கண்ணபிரானே பத்மநாபனாக, திருவனந்தபுரத்தில் தான் போக சயனம், இப்போ இவருக்கு தரிசனம் வந்து போக சயனம், ஸ்ரீரங்கத்தில் யோக சயனம். யோக சயனம்னா யாருமே இருக்க மாட்டா, பெருமாள் மட்டில் இருப்பார். போக சயனம்னா கோஷ்டியாக படுத்துட்டுருப்பார். திருவனந்தபுரத்தில் தான் அங்கே கோஷ்டி, பிரகலாதாதி பாகவதர்கள் அஷ்டவசுக்கள் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் கூட்டம் அப்படி சபரிவாரமாக அப்படி தரிசனம் கொடுக்குறார். தரிசனம் ஆனதும் மேனு சிலிர்த்து ஆனந்த பாஷ்பம் பெருக்கி நமக்கார நமச்சியாயே பிரளயாத்தி சராயகே ஹயசீர்ஷ்ணே நமஸ்துபியம் மது கைடப மிருத்யவே அகூபாராய பிரகதே நமோ மந்தரதாரிணே சித்யுத்தாரே விஹாராயே நமசூகர மூர்த்தயே தசாவதார ஸ்தோத்திரம். அக்ரூர ஸ்தோத்திரம் பண்ணிண்டு ஆனந்த தாண்டவம் ஆடி தன்னை மறந்து போய் இப்படி வரார். ரதத்தில் உட்காந்துக்கிற கண்ணன் கேட்டான், ஏன் சித்தப்பா குளிர்றதா? நான் மெனக்கட்டு சொன்னேன் நீ அப்பயே, எம்முனை குளிரும் அங்கெல்லாம் போகாதேங்கன்னு சொன்னேன், மெனக்கட்டு போய் முழுகினாளே, இப்போ பார்த்தேலாம் நெடுங்கிறேள் குளிர்றதாவது. அப்படி ஒரு ஆச்சரியமான தரிசனத்தை காட்டிவிட்டு ஆனால் அதை மறைக்கணுங்கிறதுக்காக மழுப்புறார் என்னத்தையோ பேச்சு அப்படின்னு நினச்சிண்டு உடனே இருக்கிறவன்லாம் தன்னை எப்படியாவது பகவான்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஊர் உலகத்தில் இருக்கிறவன்லாம் பௌண்டரக வாசுதேவாதிகள்லாம் அப்பயே இருந்தாலும் கிருஷ்ணாவதார காலத்திலேயே, ஆனால் பகவானா இருக்கிறவர் பகவானா காட்டிவிட்டு ஆனால் இவர் தான் காட்டினோம்னு தெரியக்கூடாதான், குளிரர் தாங்கிறார். உடனே அக்ரூரர் சொன்னார், நாங்கள் ஜலத்தில் பார்த்தேன் ஒரு ஆச்சரியம், ஜலத்தில் பார்த்தது ஒரு ஆச்சரியம் இல்லை, நீர் இப்போ மழுப்புறது தான் ஆச்சரியம், ஜலத்தில் பார்த்ததை விட ஸ்தலத்தில் பார்க்கறது தான் ஆச்சரியம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அத்புதா நீகஜாவந்தி பூமோ வியதி வா ஜலேயே தொய் விஸ்வாத்மகைதானி கிம்மே திருஷ்டம் விபஸ்யதா
மறுபடி ரதத்தை நடாத்தினார். மதுராவினுடைய எல்லையில வந்து பகவான் தங்கிவிட்டான். மங்களம்